அந்த காமெடி கேம் மாதிரி இருக்கு. காமெடி கேம் உங்களுக்கு சிரிப்பு வந்துதா? கிச்சி கிச்சி முட்டினா சிரிப்பு வரும். படத்துல பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பு. மூணு ஹீரோயின் இருக்காங்க, யார் நல்லா இருக்கும்? மூணு பேரும் அழகா இருக்காளுங்க, நிஜமாவே அழகா இருக்காங்க. ஆமா, படத்துல ரசி பார்த்தது அந்த பொண்ணுகளை தான். காமெடியெல்லாம் கிச்சி கிச்சி முட்டின மாதிரி இருக்கு. அவன் சோறுலாம் வாழ முடியாதுல்ல. நல்லா இருந்தது ப்ரோ. ஃபோனை வச்சு பண்ணியிருக்காங்க, ஃபோனோட சாஃப்ட்வேர் தான் கதை. நல்லா இருந்தது. ஆ, எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாம் காமெடிலாம் நல்லா இருந்தது. அவர் மனோ சார் கேரக்டர்லாம் நல்லா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா படம் நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு. ஃபுல்லாக மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை, படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கு, காமெடியாக போயிட்டு இருக்கு. எல்லாரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். ஃபோனை பற்றி தான் கான்செப்ட். நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். சிவாவோட காமெடிக்காக சிவாவுக்குன்னு ஒரு பர்டிகுலர் யூத் இருக்காங்கல்ல, அவங்க வந்து படம் பார்ப்பாங்க. அனிமேஷன்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு செல்ஃபோனு கூட லவ் பண்ணுங்கிற ஆப், அந்த விஷயத்த டெக்னாலஜியாக சொல்லியிருக்காங்க. காமெடியாக இருக்குது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், இது டெக்னாலஜியோடு சேர்ந்து வரும்பொழுது அதை கொஞ்சம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்டர்டெயின்மெண்ட் மெசேஜ். ஆமாம், அது என்னுடைய கருத்து சொல்லணும்னா, அது 150 ரூபா டிக்கெட்டு வாங்கி படம் பார்க்குறோன்னா குழந்தைங்கள் விரும்பி பார்ப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெசேஜ் இல்லாமல் ஒரு ஜாலியான படம், ஜாலியாக எடுத்துக்கலாம். இல்லை, அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அனிமேஷன்ஸு மொட்டை ராஜேந்திரன் வர சீனல் ரொம்ப நல்லா இருக்கு. விஷயம் இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆ, ஃபுல் காமெடி நல்லா இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? ஃபோன் வச்சு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்க படத்துல. ஆ, ஓகே. லாஜிக்லாம் பார்த்தா பார்க்க முடியாது. ஆ, பிடிக்கும். லாஜிக் பார்த்தா பார்க்க முடியாது, மற்ற நல்லா இருக்கு. படத்தோட பேர் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும். ஆமாம், தப்பு பண்ண போகிறோம் கண்டுக்காதீங்கன்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துறீங்க, படம் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒன் டைம் சிரிச்சுட்டு போகலாம் படத்துக்கு. அதுதான் கண்டென்ட். சிவா ஆஸ் யூஷுவல் அவர் வழக்கம் போல் என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. மேகா ஆகாஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒர்த்தபிள் வாட்சபிள் மூவி தான். அவங்க எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்க, ஸோ சாரி, அது எனக்கு தெரியல. காமெடிஸ் சிவா கேத்த காமெடிஸ், அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்கு. அதாவது இந்த காமெடிஸை வேற யாராவது ட்ரை பண்ணி அது கிரிஞ்சா இருந்திருக்கும். இது சிவா பண்ணதுனால அது நல்லா இருந்தது. இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை, தமிழ் படம் மாதிரி. இல்லை, எதுவுமே கலாச்சாரம் பண்ணல. அவருக்கு என்ன நேச்சுரலோ அதை பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். மைனஸ்ன்னு எதுவுமே சொல்ல முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. காமெடியாக நல்லா காமெடியாக சிரிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறது நல்லா இருக்கும் படம். 200 கொடுக்கல, 120 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒர்த்தபிள் தான் கண்டிப்பாக. படம் ஃபுல்லாக செம்ம என்டர்டெயின்மெண்ட். நல்லா குழந்தைங்களோட நல்லா ஜாலியாக பார்க்கலாம், மைண்ட் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கணும்னா அந்த படத்தை பார்க்கலாம். நல்லா, ரொம்ப நல்லா இருக்குது படம். ட்ரோல்லாம் போய் டெலிவரிலாம் நம்புற மாதிரி ஆகுதுல, நேரில் போனால் துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் ப்ரோ, இது அது மாதிரிலாம் பண்ணணுன்னா நம்ம அளவோடு இருந்துக்கணும். அதுதான் ஒரு காமெடி. இதில் ஃபுல்லாக ஃபோன் தான் ப்ரோ. அதான் நல்லா பண்ணியிருக்காரு படத்தை, செம்மையாக இருக்குது ப்ரோ. செம்ம நல்லா குழந்தைங்க நல்லா ஜாலியாக பார்க்கும். நல்லா, ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கணும். இப்போ நான் பார்த்துட்டு போயிருக்கேன், அடுத்த குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரணும். அந்தளவுக்கு படம் நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த லோ பட்ஜெட்லேயும் இந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆமாம், பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம்ல ஓரளவுக்கு காமெடி இருக்கு, பார்க்கலாம் ஓரளவுக்கு. ஆ, அவங்க வந்து இது மாதிரி தான், மொபைல் மாதிரி தான் அவங்க. ஒரு ஹீரோயினி, இன்னொருத்தவங்க நல்லா இருக்கு, நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஓரளவு பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. எனக்கு படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது. காமெடி நல்லா இருந்தது பிரதர், காமெடி பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க சிவா சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, மனோசாரோட ஆக்டிங் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது படம். டோட்டலாகவே படம் ஒர்க் அவுட் ஆகுதுண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. சாத்தியமாகலண்ணே, வச்சு கூட தான் படம் எடுத்தாங்க, பழி வாங்கணும். சாத்தியமா இல்லையா? சாத்தியம் பண்ணிக்க வேண்டியதான், வந்துடும் கண்டிப்பாக, கண்டிப்பாக. என்ன ஹீரோயினுங்களா?
ஹீரோயின் மூணு பேர் இருந்தாலும் ஒருத்தவங்க தானே மெயின் ஹீரோயினே, அவங்க மட்டும்தான். மற்றபடி மீதி எல்லாருக்கும் முக்கிய ரோல் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்குது. மேகா ஆகாஷ் அவங்க ஃபோனாகவே இது பண்ணுறாங்க, அவங்க பிரச்சனை கிடையாது. அது அதான் ஒரு ஃபோனோட நினச்சா இது வேணாலும் பண்ணலாம், ஃபோன் நினச்சா நம்மளை ஆக்கவும் உள்ளலாம் அழிக்கவும் உள்ள எல்லா டீடெயில் நம்ம டீட்டெயில் எல்லாமே ஃபோனுகிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எனக்கு ப்ளஸ்னால் நல்லாவே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மனோசோரோட ஆக்டிங் வந்து சிவான் ஆக்டிங் இருக்குது, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்குது ஓரளவுக்கு ஓகே. மற்றபடி மைனஸ்னு எனக்கு தேட தெரியல. எனக்கு படம் பிடிச்சிருந்தது, மற்றவங்க ரிவ்யூ அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. 2 hours என்டர்டெய்னிங்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட படம் லைக் ரீசன்ட் டெக்னாலஜிஸ்லாம் பிடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது படம். கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நல்லா இருக்குது. மொபைலால் இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே காமிச்சிருக்காங்க, ஸோ தாராளமாக பார்க்கலாம். மைனஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அவ்வளோதான். நல்லா இருக்குது காமெடி. மனோ சார் நல்லா பண்ணியிருக்காரு, மாக்கப் அண்ணா நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. மேகா ஆகாஷ் அழகாக காமிச்சிருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி. சாங்ஸ் நல்லா இருக்குது, சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபியும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா லவ் லைஃப் இது வந்து அதுவாக வரணும், இது ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியாது அப்படிங்கிறத ஜாலியாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு எங்கேயுமே வந்து நம்ம லாஜிக் பார்க்கணுன்னு கூட நம்மளுக்கு யோசிக்க விடலை அவங்க, அதை அப்படியே கொண்டு போயிடுறாங்க. நம்மளை வந்து காமெடியெல்லாம் நல்லாயிருக்கு, பாட்டு சூப்பராக இருக்குது. மேகா ஆகாஷ் சிவானா ஆஸ் யூஷுவல் அவரோட ஜோனலில் அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மேகா ஆகாஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அவங்கள அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான், அது அவரோட ஸ்டைல், அதுதானே போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். அது நம்ம ஒரு இதாக இருக்குது, இது ஒரு காமெடி அப்படின்னு இது பண்ண முடியும். ஒரு பில்டப் இல்லாமல் அவர் சாதாரணமாக பேசிட்டு போவார், ஆனால் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும், சிரிப்போம் நம்ம. அந்த மாதிரி அவர் எப்பவும் போல் அவர் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. நிறையா இடங்களில் வந்து அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது நல்லாயிருக்கு. ப்ளஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது ரொம்ப ஒரு பெரிய பில்டப் அந்த இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக எல்லாருக்குமே ஜாலியாக பார்க்கலாம் பண்ணலாம் அந்த மாதிரி. மைனஸ்ன்னு சொல்லப்போனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, எல்லாருக்கும் பிடிக்கும் ஜாலியாக. ஃபோன் பேசுகிற சிவாவை பணக்காரனாக்குறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து சும்மா ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு சிரிச்சுட்டு வரலாங்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. சீரியஸான படம் இல்லை, லாஜிக்கே இல்லாமல் சும்மா ஒரு காமெடி பண்ணலாம். ஆனால் அதில் கடைசியில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, காதலையும் வாங்க முடியாது, வாழ்க்கையும் வாங்க முடியாது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற பணம் நிற்காதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே சூதாட்டத்தில் வந்து ஜெயிக்கிறவன் மறுபடியும் அதே சூதாட்டத்தில் பணம் விட்டுருவான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சூதாட்டங்கிறது விளையாட்டு இல்லை, அது மனிதனை சோதனைக்கு உள்ளாக்குற ஒரு வேதனை விளையாட்டு. ஆனால் சூதாட்டக்கேமே ஆடாதீங்க. ஃபோனில் வந்து சும்மா தமாஷா பாருங்கள், சீரியஸாக நினைக்காதீங்க. அதுமாதிரி அதை படத்தை சொல்லியிருக்காங்க, காதில் விலை கொடுத்து வாங்க முடியாது, வாழ்க்கையும் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்ட்டு. கொஞ்சம் சிரிச்சிட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய அளவில் நாகேஷ் காமெடி, கவுண்டமணி காமெடி, வடிவேல் காமெடி மாதிரிலாம் இல்லை. சும்மா அந்த நேரத்தில் சிரிப்பு வரும், வெளியே வந்து நினச்சா எதை நினைச்சு சிரிச்சோம்னு நமக்கு யோசனை வரும். மாக்காப்பா காமெடி எப்படி சார்? மாக்காப்பா காமெடி வந்து பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டால் அவனுக்கு நிம்மதி இருக்காதுங்கிறதான் படத்தோட கதை. பொண்டாட்டி மேலே நிம்மதி இருக்கக்கூடாது, ஏன்னா மாக்காப்போட பொண்ணு பொண்டாட்டி அழகாக இருக்கா, அதனால் அழகான பொண்டாட்டி கெட்டக்கூடாதுன்னு மாக்காப்பா சொல்கிறாரு.